வணக்கம். நிறைய பேர் பார்த்துருக்கேன், அவங்களுக்குள்ள திறமை, அவங்களுக்குள்ள சக்தி, அவங்களுக்குள்ள புதைஞ்சிட்டு இருக்கிற அறிவு, இதெல்லாம் வந்து அவங்க பெருசாக நினைக்கிறாங்க, ஆனால் எதிராளி பெருசாக நினைக்கல அப்படின்ற வருத்தம் வந்து பல பேருக்கு இருக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க, நான் எவ்வளோ புத்திசாலியாக இருக்கேன் ஆனால் ஏன் மற்றவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்கிறது, நான் எவ்வளோ ஸ்கில்டாக இருக்கேன், நான் எவ்வளோ திறமை வாய்ந்தவங்களாக இருக்கேன், நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், எவ்வளோ நாலேஜ் இருக்குது, ஏன் மற்றவங்க என்னை வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எங்கே போனாலுமே எனக்கு வந்து ஃபெயிலியராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் சேர்த்து பல இடங்களில் எல்லாரும் அனுபவித்த ஒரு உணர்வு தான் இது. நமக்கு ஒரு இடத்துல வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம அதுக்கு வந்து தகுதி இல்லாதவங்க, எதுக்குமே தகுதி இல்லாதவங்க அப்படின்னு தான் நினைக்கிறோம். மேபி அந்த ஒரு விஷயத்துல வந்து நமக்கு தகுதி இல்லையோ, இல்லைன்னா அவங்க வந்து நம்மளோட எக்ஸ்பர்டைஸை யூஸ் பண்ணக்கூடிய தகுதி அவங்களுக்கு இல்லையோ அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப கம்மியான பேர். ஸோ அப்படி நம்ம நினைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து நமக்கு தகுதி இல்லை நினச்சோன்னா அப்போ தகுதியை வந்து நம்ம உயர்த்திக்கணும். இல்லை நமக்கு ப்ராப்பர் தகுதி இருக்கான எதிராளி நம்மளை வந்து புரிஞ்சுக்கலன்றப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை விட்டுட்டு வேறு இடத்துல எங்கே நம்மளை பற்றி புரிஞ்சுப்பாங்களோ அங்கே போய் நம்ம ட்ரை பண்ணணும். இதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் என்னோடய அட்வைஸ்க்காக வந்தார். அவங்க வரும்போது நான் வந்து கம்பெனிஸ்லலாம் அட்டன் பண்ண நிறைய இன்டர்வியூஸ், எனக்கு வந்து வேலை கிடைக்கல, நான் எதுக்குமே யூஸ் இல்லை, நான் வந்து இனிமேல் வாழறதே வந்து ஒரு பாரமாக தான் இருக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு, என்னால் எந்த உபயோகமும் இல்லை, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், கடைசியில் வந்து இது வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அவருக்கு வந்து நான் ஒரு கதையை சொன்னேன். அதே மாதிரி ஒரு மாணவன், ஒரு டிசைப்பிள் வந்து ஒரு குருக்கிட்ட போயிட்டு கேட்குறாரு, நான் வந்து எங்கே போனாலுமே என்னை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க, என் வீட்லேயும் வந்து என்னோட வேல்யூ தெரியல, நான் வெளியில் போனாலும் என்னோட வேல்யூ தெரியல, நான் என்ன பண்ணுறதுன்னு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ குரு சொல்கிறாரு, இது இரு, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வா, அதுக்கப்புறம் நான் வந்து நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஸ்டூடெண்ட் டிசிப்ளின் வந்து என்ன சொல்கிறாரு, சரி சரி, நான் வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நான் அதை பண்ணுறேன்னு அவர் கையில் இருக்கிற மோதிரத்தை கட்டி கொடுக்குறாரு. எனக்கு ரொம்ப பெரிய பண பிரச்சனையாக இருக்குது, நீ போய் இதை விற்றுட்டு நீ வந்து ஒரு 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 தங்க காயினாவது இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எனக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே, இவர் வந்து கிராமத்துக்கெல்லாம் போயிட்டு ஒரு ஒரு எல்லாத்துலேயும் வீட்லேயும் போய் கேட்குறாரு, இந்த இந்த மோதிரத்துக்கு வந்து எனக்கு காசு கொடுங்க, எனக்கு வந்து ஒரு தங்க காசு அளவு எனக்கு வேல்யூ பணம் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களாம் சிரிக்கிறாங்க, இது தங்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. வெள்ளி காசு கூட வாங்க முடியல அவரால், திரும்பி வர்றாரு அந்த குருக்கிட்ட வந்து சொல்கிறாரு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, யாருக்குமே இதோட மதிப்பு தெரியல, அதனால் எனக்கு வந்து இதை விற்க முடியல அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறாரு, திருப்பி சொல்லு என்னன்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறார், யாருக்குமே இதோட மதிப்பு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், ஓகே நான் ஒரு இடத்துக்கு சொல்கிறேன் நீ அங்கே பாரு அப்படின்றாரு. ஸோ அவர் ஒரு தங்க வியாபாரிக்கிட்ட வந்து அந்த நகைகள்லாம் செய்கிறாங்க அவங்ககிட்ட போயிட்டு இதை கொடு, கொடுத்துட்டு வந்து இதோட வேல்யூ என்ன, அவர் என்ன கொடுக்குறாருன்னு கேட்டுவா அப்படின்னு சொன்னோன்னே அவர் ரொம்ப எதிர்பார்ப்போடு போகிறார். அங்கே போனோன்னு அந்த வியாபாரி பார்த்துட்டு அதை வந்து எவ்வளோன்னு மெஷர் பண்ணிவிட்டு அதை வந்து தங்கம் தானா அப்படின்னு உரசி பார்க்குறாரு. உரசி பார்த்துட்டு அவர் சொல்கிறார் அந்த பையன்கிட்ட, நீ உனக்கு உடனே பணம் வேணுமா இல்லைனா வந்து அப்புறமா தரவா அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை உடனே வேணும் அப்படின்னா ஒரு 55 தங்க காசு அளவு நான் உனக்கு காசு தருவேன், இல்லை நீ கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன்னா ஒரு 70 தங்க காசு வரைக்கும் உனக்கு வந்து நான் பணம் தர முடியும் அப்படின்னு சொன்னோன்னா இவனுக்கு வந்து ஷாக் ஆகிடுது, என்னது இவ்வளோ காசா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து குருகிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி தங்க வியாபாரி வந்து இந்த வரிசை பார்த்தாரு, பார்த்துட்டு இதோட வேல்யூ இவ்வளோன்னு சொல்கிறாரு. எப்படி மேடம், நான் வந்து போய் நிறையா பேர்கிட்ட கேட்டபோது அந்த கிராமத்தில் எல்லாருமே வந்து இது தங்கமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சிரிச்சாங்களே அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறாரு, நீ வந்து போய் கேட்ட இடத்துல வந்து அவங்களுக்கு இதோட மதிப்பு தெரியல, அதனால அதை வந்து அவங்க கர்மா பார்த்தாங்க. இந்த மதிப்பு தெரிஞ்ச இடத்துக்கு போனோன்னு உனக்கே தெரியும் இதுக்கு என்ன வேல்யூ கிடைச்சதுன்னு. அதே மாதிரி தான் உன்னோட வாழ்க்கையும், நீ வந்து மதிப்பு தெரியாத இடங்களில் வந்து ஃபேஸ் பண்ணியதுனால உலகமே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற, ஆனால் உன்னோட மதிப்பு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக உன்னோட லைஃப்பில் வருவாங்க, அதுக்காக நீ வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னு அவன் வந்து திரும்பி போயிட்டான். ஒரு ஒரு லாஸ்ட் வீக் கால் பண்ணி சொன்னால், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வேலை கிடச்சிருக்கு, ஒரு பெரிய US கம்பெனியில் வந்து எனக்கு வேலை கிடச்சிருக்கணுன்னு, நீ என்னெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்டோன்னே, இந்த மாதிரி நான் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி எனக்கு வேலை கிடைக்கல, அதுக்கப்புறம் வந்து லிங்க்டின்ல வந்து நான் என்னோடய ப்ரொஃபைலை போட்டு நான் படித்த விஷயங்கள், நான் எடுத்த சர்டிஃபிகேஷன்ஸ், நான் எடுத்த ட்ரைனிங்ஸு, எனக்கு நான் பப்ளிஷ் பண்ண ரிசர்ச் பேப்பர்ஸ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அதில் இருந்தது மேடம். ஸோ ஒருத்தர் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணாங்க, அது வந்து US பேஸ்டு கம்பெனி, ஆனால் இங்கே தான் இந்தியாவில் தான் நான் ஒர்க் பண்ணுவேன். அவங்க வந்து என்னை இன்டர்வியூ பண்ணாங்க, ஒரு 10-15 நாள் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டாங்க, நிறைய அசைன்மெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க, நிறைய டெஸ்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீ வந்து எங்கள் கம்பெனியில் சேரணும்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் நிறையா இது பண்ணோன்னே எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜருங்கிற ஒரு பொசிஷனை தராங்க. இது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, எந்த கம்பெனியில் சேர்ந்துருந்தாலும் ஒரு ட்ரெயினியாக தான் நான் சேர்ந்திருப்பேன், ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு பொசிஷன், இது ஒரு பெரிய டீமையே வந்து நான் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன் எனக்கு கிடைக்குது. எனக்கு வந்து இதை வந்து நினச்சி பார்க்கவே முடியல, ட்ரீமாக இது வந்து ஒரு கனவா அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் சொன்னீங்க, அதாவது உன் மதிப்பு தெரிகிறவங்க கிட்ட தான் நீ வந்து அப்ரோச் பண்ணணும், உன் மதிப்பு நல்லா இருந்ததுன்னா உன்னை தேடி உனக்கு வந்து வேலையும் வரும், உனக்கு ரெக்கக்னிஷனும் வரும்னு சொன்னீங்க.
அதுக்கு வெயிட் பண்ணியதுக்கான பலன் வந்து எனக்கு கிடைச்சது. அன்னைக்கு ஒரு நாள் வந்து நான் வந்து மன உளைச்சல்ல நான் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா எங்க ஃபேமிலி எவ்வளவு அவசப்பட்டிருப்பாங்க. ஸோ ஒரு தோல்வி அப்படின்றப்போ நமக்கு வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நினைக்காம ஒரு தோல்வி வருங்கிற போது ஒண்ணு தோல்வின்னா நம்ம தவறுனாலும் ஒரு தோல்வி வந்தா அதுல இருந்து ஒண்ணு கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு ஆனாலும் தோல்வி வருது அப்படின்னா அப்போ நமக்கு வர வேண்டிய விஷயங்கள் வரதுக்கு இன்னும் டைம் டிலே ஆகுது. கண்டிப்பா நம்மளோட மதிப்பு தெரிஞ்சவங்க நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க, இல்லை நம்ம அவங்களை மீட் பண்ணுவோம், நமக்கு அதுக்கான சான்றிதழ் வந்து அவங்க தருவாங்க, கண்டிப்பா நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மனசுல வந்து ஒரு தெளிவு வேணும். எந்த ஒரு ப்ராப்ளமோ எது ஒரு ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணும்போது உடனே வந்து நம்ம டிப்ரெஸ் ஆகிட்டு டவுன் ஆகிட்டு நம்மளோட வேல்யூவே நமக்கு தெரியாமல் வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே வந்து இழக்க வேண்டிதான். கண்டிப்பாக ஒரு ரூபாய் நோட்டு இருக்குது, ரூபாய் நோட்டு வந்து ஒரு 1000 ரூபாய் நோட்டு இருக்குன்னா அந்த 1000 ரூபாய் நோட்டு புதுசாக பேங்க்லேருந்து வாங்கிட்டு வந்தாலும் அதோட மதிப்பு 1000 ரூபாய் தான், அதை கசக்கி போட்டாலும் 1000 ரூபாய் தான், காலில் போட்டு மிதிச்சாலும் அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து நம்ம வேல்யூங்கிறது வேல்யூ தான். நம்மளோட வேல்யூ வந்து நம்ம யாரோ ஒருத்தர் நம்ம காலில் போட்டு மிதிக்கிறாங்க, நம்மளை கசக்குறாங்க, நம்மளை வந்து பிழிகிறாங்க, நம்மளோட வேல்யூவை வந்து குறைவாக மதிப்பிடுறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம வேல்யூ வந்து கம்மியாகிடக்கூடாது. நம்ம வேல்யூ நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும், அது எதிராளிக்கு தெரியப்படுத்துகிற அளவுக்கு நம்மளோட பர்ஃபார்மன்ஸும் நம்மளோட அப்ரோச்சும் இருக்கணும். காட் பிளஸ் யூ ஆல், தேங்க் யூ.